கல்வியை கைவிட்டவர்களுக்கு இலவச தொழில் பயிற்சியுடன் தொழில் வாய்ப்பு, அரசாங்கத்தின் புதிய திட்டம். பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட பல காரணங்களால் பாடசாலை கல்வியை இடைநடுவில் கைவிட்ட மாணவர்களுக்கு இலவச தொழிற்பயிற்சிகளை வழங்கி தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பணித்துள்ளார். நேற்று 19ஆம் தேதி கொழும்பு மகரகம பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்ததாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அவர் மேலும் தெரிவித்ததாவது, பல்வேறு காரணங்களால் பாடசாலை கல்வியை இடைநடுவில் கைவிட்ட சிறுவர்கள் குறித்து முறையான அறிக்கை ஒன்றை தயாரித்து இலவச பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். கல்வியை இடைநடுவில் கைவிட்டு சென்றதால் அவர்களின் தனிப்பட்ட திறமைகளை வெளிக்காட்ட முடியாமலும் சமூகத்தில் பிரச்சினைகளை தோற்றுவிக்கவும் அது வழிவகுக்கும். இது தொடர்பில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களிலும் அறிக்கை பெற வேண்டியது கட்டாயமாகும். மாணவர்கள் இவ்வாறு விலகி செல்வதற்கு காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். பாடசாலை விட்டு வெளியேறும் மாணவர்களுக்கு முறையான தொழில் பயிற்சி வழிகாட்டல்கள் மற்றும் இலவச பயிற்சி நெறிகள் ஏற்பாடு செய்வதன் மூலம் அவர்களுக்கு வளமான எதிர்காலத்துக்கு அது வழிவகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் மேல்மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஈஸ்வர தேவப்பிரிய, மேல்மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான உபாலி கொடிக்கார, சுலோச்சன கமக்கே, மகரம பிரதேச செயலாளர் தில்ருக்ஷி, வாய்ப்புள மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்தீர்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.